மூத்திரம் பெய்யுது. ஓப்பா ஓப்பா வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா பாலாற்றோட ஒரு கிளை ஆத்துக்கு தான் வந்திருக்கோம் மீன் பிடிக்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிருச்சு, எல்லா மீனுமே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க எவ்வளவுதான் இருக்கு தண்ணி. இந்த தண்ணியில மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட தள்ளுவலி எடுத்துட்டு வந்துட்டோம். வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு பாறையோட சேர்த்து வச்சு மீனை பிடிக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் அளவுக்கு தண்ணி இருந்தது. அந்த 100 மீட்டர் அளவுக்கும் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு பாறை ஓரமா நிறுத்திட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க, வேற லெவல். நண்பர்களே எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்றத நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அல்ல மீன் வந்துட்டே இருந்தது. எவ்வளோ பிடிச்சோன்றதை கணக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் காட்டியிருக்கோம். எவ்வளோ பிடிச்சிருக்கோன்றதை நீங்களே கணக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். வலையை கட் பண்ணுறாங்க. இந்த கல்லோட சேர்த்து உங்களுக்கு பெருசா இல்லையா? எதுவும் பெருசா பண்ண அந்த பக்கம் தான் சார். அவ்வளோதான் மேலே இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மீன் பிடிச்சிருப்போம் ஒரே நாள் ஒரே வழியில். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மட்டும் தான் கஷ்டப்பட்டோம். இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீன் இருந்து விரால் மீன் இருந்து கெண்டை ப்ளஸ் ரோகு கட்லா எல்லா மீனுமே கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. இது காட்டுக்குள்ளே நடுவில் இருக்கிறதுனால யாரும் அதிகமாக மீன் பிடிக்காதனால நாங்கள் போயிட்டு முன்னாடி முடியல. இதில் வேற அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இடம், பாலத்தோட ஸ்டார்டிங் பிளேஸில் ஒரு கிளையாறு. ரொம்ப ரொம்ப பயங்கரமான மீன் நண்பர்களே. இந்த மாதிரி மீன் பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓப்பா ஓப்பா சூப்பர் சூப்பர். சரி கல்வரம் பாருங்க. இருங்க இருங்க எல்லாம் அங்கே தான் போய் உட்காந்துக்குது. எங்கப்பா மன்மதன் போயிட்டு தூக்காதீங்க. மொத்த மீனுங்கிறாங்க இது பிடிச்சிக்கோங்க. மீன் எதுவும் ஆகாது அப்படியே கேட்டு சூப்பர். அப்ப முடியுமா காலுக்கு போட்டா பரவாயில்லப்பா, மேல சேர்த்து போட்டு போறீங்க பாருங்க. தண்ணியா வேற கேது கொஞ்சம் பார்த்து பிடிக்க. புண்ணு புண்ணு வச்சு பின்னாலும் சரி எதில பின்னாலும் ஓப்பா சூப்பர் சூப்பர்.
தலைவரே நீ கெட்ட மேல தானே கொஞ்சம் வாங்கி குடிச்சேன் அது வாங்கி வாங்கி தான் அப்பி இது பிச்சுக்கு போதாப்பா அது பிக்குதா பிச்சுக்கிறதுக்கு கட்டி வச்சிருக்க மேல கவர் பிச்சு கட்டிடுங்க அதிகமா சந்தோஷப்படாதீங்கப்பா கம்மியா படுக்குப்பா எதிர்பார்க்கல மச்சான் மொத்தம் ஜெயிக்கா ஜெயிக்க வாங்க நானா நீ பாட்டு எடுத்துக்கடா இப்ப எப்படினாலும் அடிமையை மேல ஏற்ற முடியாது இல்ல 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 ஒன்னு ஒண்ணு புடிச்சிக்கலாம் உள்ள ஒரு ஆள் வந்துடும் வராது க்ளோஸ் பண்ணுங்க ரெண்டு பேரும் உள்ள தான் போகுது யா நான் இல்ல இல்ல ஒரு ஆள் அங்க இருக்கு இது ஒண்ணு கொஞ்சம் கிட்ட சேர்த்துறோம் அப்பதான் நீங்க அந்த பக்கம் போறோம் அந்த பக்கம் போறோம் அவங்க நடுவுல கிளச்சி புள்ள சேர்த்துறதுக்கு அது வேறால ஒண்ணாங்க நமக்கு நல்லா மிஸ் ஆச்சு டங் டங் இங்க இடிச்சு பாரு ஏய் ஓபன்ல விட்டு போயிட்டு இருப்பாங்க சின்ன வரல புடிச்சா பை இங்க வரடி நீ சண்டை போடு இடு இடு ஏய் மூடி கதா மூடி வர 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 என்கிட்ட குடுக்க கூடாது என்கிட்ட வீடியோ மட்டும் யாருன்னா ஒருத்தர் ரெண்டு கையாகவும் ஒரு டேம் கண்டு எடுத்து காட்டுக்க புடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் அதப்படாப்பா சமாளிச்சுக்கிறது இதுல ஒரு விரால் எகிரணுமா இவரு நிலைமை யோசிச்சுப்பாரு இதுல ஒரு விரால் இந்த கேப்ல ஒரு நெருக்கணுமா நீ நுழைக்காதரா வர்றவன்டா மீன் மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்க நண்பர்களே எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் அந்த பை ஃபுல்லா நிறைய அளவுக்கு மீன் பிடிச்சிருப்போம்